ப்ரைஸ் த லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தில் இந்த காலவேளையிலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். ஆண்டவருடைய திருவசனத்திற்குள் நேரடியாக நாம் கடந்து செல்லலாம். 2 தெசலோனிக்கேயர் 3:9-10 வசனம். உங்கள் மேல் பாரத்தை வைப்பதற்கான அதிகாரம் எங்களுக்கு இல்லை என்பதினாலே அப்படி செய்யாமல் நீங்கள் எங்களை பின்பற்றும்படிக்கு நாங்கள் உங்களுக்கு மாதிரியாக இருக்க வேண்டும் என்று அப்படி செய்தோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாமல் இருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாதென்று நாங்கள் உங்களிடத்தில் இருந்த பொழுது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கும் தொடர்ந்து நாம் தியானித்து வருகிற அந்த தலைப்பின் கீழாக நாம் இன்றைக்கு இந்த திருவசனத்தை தியானிக்க கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு சில நாட்களாகவே நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் தெசலோனிக்கா பட்டணத்தின் சபையாருக்கு இருந்த மிகப்பெரிய பாவத்தின் போராட்டத்தின் நடுவிலிருந்து அவர்களை மீண்டு வெளியே வருவதற்கு ஏதுவான வார்த்தைகளை கொண்டு வாழ்க்கையின் முறைமைகளை கொண்டு அவர் போதித்து வருகிறதை நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கும் கூட பார்க்கும்பொழுது இந்த திருவசனங்களெல்லாம் பார்க்கும்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த தெசலோனிக்கா பட்டணத்தார் இந்த திருச்சபை ஜனங்களிடத்தில் பேசும் பொழுது அவர்கள் கிரேக்க சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்கள் என்பதை அறிந்து அவர்களை எபிரேய சிந்தைக்கு தேவனுடைய வசனத்தின் சிந்தைக்கு ஏற்ப அவர்களுடைய வாழ்க்கை மாறுவதற்கு வண்ணமாக அப்போஸ்தலனாகிய பவுல் அநேக காரியங்களை அவர்களுக்கு போதிக்கின்றார். கிரேக்க தேவர்கள் அவர்களுடைய சிந்தையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது கிரேக்க தேவர்கள் அவர்கள் கடின சரீர உழைப்பை பார்க்கிலும் அவர்கள் ஓய்வை அதிகமாக விரும்புகிறவர்களாக இருந்தார்கள். எனவே யாரெல்லாம் கிரேக்க தேவர்களை வழிபாடு செய்தார்களோ அவர்களும் அதை தான் பின்பற்றினார்கள். கிரேக்க சிந்தையின் பிரகாரம் பார்க்கும் பொழுது முடிந்த அளவுக்கு கையினால செய்கிற வேலைகள், உழைப்பு ஈடுபாடாக இருக்கக்கூடிய வேலைகளை முடிஞ்ச அளவுக்கு நாம் குறைத்து கொண்டு அதிகமாக நாம் ஓய்வெடுக்க வேண்டும் என்கிற சிந்தை அநேகருக்குள்ளே வந்தது. ஆனால் அதே நேரத்தில் எப்ரேய தேவனை ஆராதிக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு கொடுத்திருந்த கட்டளையின் பிரகாரமாக 6 நாட்கள் நீ வேலை செய்யலாம், 1 நாள் கர்த்தருடைய நாள், அது உன்னுடைய ஓய்வு நாள் என்று கர்த்தர் சொன்னார். யோவான் 5:16 பாருங்கள், தமிழிலே 17 இருக்கிறது. இயேசு அவர்களை நோக்கி, என் பிதா இதுவரைக்கும் கிரியை செய்தார், அதாவது இதுவரைக்கும் வேலை செய்து வருகிறார், நானும் கிரியை செய்து வருகின்றேன் என்றார். அதாவது இங்கே பார்க்கும் பொழுது பிதாவானவர் இதுவரையிலும் வேலை செய்து கொண்டிருக்கிறார், நானும் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன் என்று சொல்லி இயேசு இந்த திருவசனத்தின் மூலமாக பேசுகிறார். அப்ப இது எபிரேய சிந்தை இப்படிப்பட்டதாக இருக்கிறது. கிரேக்க சிந்தை எப்படிப்பட்டது? எவ்வளவு முடியுமோ உன் வேலையை குறைத்து கொண்டு எவ்வளவு முடியுமோ நல்லா ஓய்வெடுத்து ஒரு சுத்தலாம். ஆனால் எபிரேய சிந்தை அப்படி கிடையாது. 6 நாட்கள் நீ வேலை செய்ய வேண்டும், 1 நாள் அது கர்த்தருடைய நாள், அது உன்னுடைய ஓய்வு நாளாக இருக்கிறது. அநேக நேரத்தில் நாம் என்ன செய்கிறோம்? அந்த திருவசனத்தை பாருங்களேன், வேதத்தில் 6 நாட்கள் நீ வேலை செய்யலாம், 7ஆம் நாள் ஓய்வு நாள் என்று சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கும் பொழுது நம்முடைய சிந்தை எல்லாமே வெறும் அந்த ஓய்வு நாளுக்கு சம்பந்தப்பட்டு தான் இந்த வசனத்தை வாசிக்கிறோமே தவிர அந்த 6 நாளை குறித்து ஆண்டவர் பேசியது நம்முடைய சிந்தைக்கு ஒரு முக்கியமான காரியமாக எண்ணுவது கிடையாது. அதை குறித்து அதிக முக்கியம் நாம் படுத்துவது கிடையாது. அது ஓய்வு நாள் ஓய்வு நாள்னு சொல்லி அந்த 1 நாளை தான் பிடிச்சி அது அந்த வசனத்தில் அந்த குறிப்பை நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் இந்த வசனத்தில் 2 குறிக்கப்பட்டிருக்கிறது. 6 நாள் நீ வேலை செய்ய கடவாயாக என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் மறந்து போகிறோம், அதை மறுத்து விடுகிறோம், அந்த ஓய்வு நாளை மாத்திரம் பிடித்து கொள்கிறோம். இதுதான் நமக்கு கிரேக்க சிந்தைக்கு வண்ணமாக அதன் பாதையிலே நம்மை கொண்டு போவதற்கு எதுவாயிருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய திருச்சபைகளிலும் நம்முடைய தேசத்தில் இருக்கிற சிந்தை பார்க்கும் பொழுது இந்த கிரேக்க சிந்தையினால இந்த தேசம் மாத்திரமல்ல திருச்சபையும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்னொரு உதாரணத்தை நான் சொல்கிறேன் பாருங்க. கிரேக்க சிந்தையின் படி பார்க்கும் பொழுது கிரேக்க சிந்தை உடையவர்கள் கையினால் இருக்கிற உழைப்பை பார்க்கலும் மூளையை பயன்படுத்தி வேலை செய்வதுதான் உச்சிதமான வேலையாக அவர்கள் கருதுவார்கள்.
இன்றைக்கு நம்முடைய நாட்டில் அப்படிதானே, ஒரு ஒரு ஐடி கம்பெனியில் போய் நான் ஒரு ஆஃபீஸர் மேனேஜர் லெவல் இருக்கிறத நான் அதிகமாக விரும்புவேன், கை துறையை பயன்படுத்தி வேலை செய்வதை ஒரு கேவலமான வேலையாக இன்றைக்கு அநேகர் நினைக்கிறார். ஏன்? கிரேக்க சிந்தை நம்மை பாதித்திருக்கிறது. நான் அநேக வருஷத்துக்கு முன்பாக சுவிட்சர்லாந்து தேசத்தில் வாழ்ந்த அந்த நாட்களை நினைவு கூறும் பொழுது, அந்த தேசத்தில் பார்க்கும் பொழுது ரோடு வேலை செய்கிறவர்களுக்கு தான் அந்த தேசத்தின் அமைச்சரை பார்க்கலும் அதிகமான சம்பளம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அது மாத்திரம் இல்லாதபடி 6 மாதம் வேலை என்று சொன்னால் 6 மாதம் விடுமுறை அவர்கள் கொடுக்கப்பட்டு அரசாங்கம் அவர்களுக்கு அந்த 6 மாதத்துக்குரிய சம்பளத்தை கொடுப்பார்கள். ஏனால் அரசாங்கம் அறிந்து கொண்டது இவர்கள் மிக கடினமாக வேலை செய்யக்கூடிய ஒரு பிரிவான ஜனங்கள் என்று சொல்லும். நம்ம நாட்டில் ரோடு பெருக்கிறவங்களோ ரோடு வேலை செய்கிறவர்களை எவ்வளோ நாம் கேவலமாக பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் அவர்களுக்கு ஏற்ற ஊதிய உயர்வுகளோ சம்பளங்களோ அவருடைய வாழ்க்கைக்கு ஏற்ற எந்த விதமான ஒரு முக்கியத்துவமே கிடையாது, உத்தரவாதமே கிடையாது. ஏனென்றால் கிரேக்க சிந்தை நம்மை பாதித்திருக்கிறது. இன்றைக்கு கையினால் சம்பாதித்து வாழ்க்கையில் முன்னேறணும் என்கிறது கிரேக்க சிந்தை கிடையாது. பெரிய ஆஃபீஸர் ஆயிடணும், உயர்வான பதவியில் போய் நின்று நான் வேலையே செய்யாமல் பாஸ் ஆகிருந்துட்டேன்னா நான் பெரிய ஆளாக தான், பெரிய சாதனை நினச்சி கிரேக்க சிந்தை இன்றைக்கு அநேகரை பாதித்திருக்கிறது. நல்ல உத்தியோகத்தில் இருப்பது தவறென்று நான் சொல்ல வரவில்லை. அதற்காக குறைவான உத்தியோகங்களில் இருக்கிறவர்களை நாம் கேவலமாய் பார்க்கிறது மிகப்பெரிய தவறு. அது வேதத்திற்கு புறம்பான ஒரு குணாதிசயமாய் இருக்கிறது. எபிரேய சிந்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். எபிரேய சிந்தை பொறுத்த அளவில் கையினால் உழைக்கிறவனுக்கு வேலை கௌரவம் அதிகமாக கொடுக்கப்பட்டதாய் நாம் பார்க்கிறோம். எனவேதான் இயேசு கிறிஸ்து 18 வருஷம் தச்சனாயிருந்தார். நேற்று தினத்தில் நான் சொன்னேன், எப்படி 3 வருஷம் தான் இயேசு கிறிஸ்து முழு நேரமாக ஊழியம் செய்தார், ஆனால் 18 வருஷம் தச்ச தொழிலை செய்தார். இப்போ இந்த 3 எடுத்து இந்த 18 நீங்கள் பெருக்கும் பொழுது 6 என்கிற எண்ணு கிடைக்கிறது. அதுதான் 6 நாள் வேலைக்கு சமானம் இயேசு கிறிஸ்துவின் 18 வருஷம் தச்ச தொழில். அதிகபட்சமான இயேசு கிறிஸ்துவடைய வாழ்க்கையை அவருடைய தொழிலிலே செலவு செய்தார். ஆனால் அந்த தொழிலை அவர் செய்த வேலைகளும் அவருடைய சிலுவையின் மரணத்தின் போது அவருக்கு எந்த விதமான சாட்சியின் உருக்குலைச்சலை கொடுக்காத அளவுக்கு அவர் உண்மையும் உத்தமும் உள்ள ஒரு ஊழியக்காரனாக இருந்ததை நாம் பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம கொடுக்கப்பட்டிருக்கிற வேலையை நாம் எப்படி செய்கிறோம் பிரியமானவர்களே? நான் வெறும் வீடு பாத்திரம் கழுவுற வேலை தான் செய்கிறோம் பாஸ்டர், நான் வெறும் ஒரு பெயிண்டராக இருக்கிறோம் பாஸ்டர், நான் வெறும் ஒரு தச்சனாக இருக்கிறோம் பாஸ்டர், ஒரு கொளுத்து வேலை செய்யக்கூடிய ஒரு கட்டட தொழிலாளியாக இருக்கிறேன், இதில் ஒரு கேவலம் ஒன்றுமே கிடையாது பிரியமானவர்களே. வேதத்தின் ரீதியாக, வேதத்தின் பரிசுத்த தேவனை பொறுத்த அளவில் இப்படிப்பட்ட துறைகளை ஆண்டவர் கௌரவப்படுத்துகிறார். எனவே நாம் செய்கிற வேலைகளை கர்த்தருக்கு பயந்து செய்வோம். இறுதியாக நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறது, யூதை முறைமையின்படி ஒரு பழக்கம் இருந்தது அவர்களுக்கு, ஒரு நம்பிக்கை இருந்தது. ஒரு மனிதன் போதகராய், ரபாய் என்று சொல்லக்கூடிய, ரபி என்று சொல்லக்கூடியவராய் மாற வேண்டும் என்று சொன்னால் அவர் ஒரு தொழிலை செய்தவராக இருக்க வேண்டும், அவருடைய கையினாலே தொழில் செய்தவராக இருக்க வேண்டும். சும்மா இருக்கிறவர்களெல்லாம் ரபி என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். நல்ல ஒரு தொழிலாய் அவர் செய்து அதில் முன்னேறி வாழ்ந்த ஒரு மனுஷனாய் இருந்தால் மாத்திரமே அவர் ரபியாக மாற முடியும் என்று ஒரு நம்பிக்கை யூத முறைமையின்படி இருந்தது. ஒருவேளை அதனால தான் போல தெரிது இயேசு கிறிஸ்து 18 வருஷம் அந்த தச்ச தொழிலை உண்மையும் உத்தமமாய் செய்தபடினால் அவர் ரபி என்று எண்ணப்பட்டார். எனக்கு பிரியமான அன்பு சகோதரி, இன்றைக்கு நீங்களும் நான் அதிகமாக பைபிளை பிரசங்கிக்கலாம், நான் எந்த அளவுக்கு பைபிளை வாழ்கிறோம் என்பது மிக முக்கியம். பிரசங்கிப்பதை பார்க்கலாம் வாழ்வது கஷ்டம் ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக நான் அதை அறிந்திருக்கிறேன். நான் ஆண்டவரிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் அது, ஆண்டவரே நான் அதிகமாய் பிரசங்கம் பண்ணுவதற்கு மேலாக நான் அதிகமாய் வாழ நீர் எனக்கு கிருபை செய்யும் என்று கேட்கிறேன். இது உங்களுடைய ஜெபமா இன்றைக்கு மாறட்டும். ஜெபிப்போமா. நல்ல பிதாவே, இந்த காலை வழியில் திருவசனத்தினோட நீர் எங்களோட இடைப்பட்டதற்காக நன்றி. இவ்வளவு அற்புதமான சிந்தையுடைய வேதத்தின் சிந்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே இன்றைக்கும் கூட யாரெல்லாம் கஷ்டப்பட்டு உழைத்து
வேலை செய்கிறார்களோ என் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக இயேசுவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை வேதத்திலிருந்து நீர் கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அவர்களுடைய வாழ்க்கையின் மீது கூறி நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அந்த தாழ்வான சிந்தை அவர்களிடத்திலிருந்து எடுத்து போட்டு ஆண்டவர் கைத்துறைகளை அதிகமாய் கௌரவப்படுத்தினார் என்கிறதே சிந்தை அவர்களுக்கு உண்டாயிருக்கவும் மகிழ்ச்சியோட ஆண்டவரே இந்த வேலைகளிலே அவர்கள் உமக்கு உண்மையும் உத்தம உள்ளவர்களாய் வேலை செய்ய கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே இன்றைக்கும் பிறந்த நாளை கொண்டாடுகிற தெய்வ பிள்ளைகளுடைய நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். வேலைக்கு செல்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய வேலை ஸ்தலத்தில் உண்மை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவான சிறப்பான ஆண்டவர் வேலைகளை உங்கள் தேவ பிள்ளைகள் செய்வதற்கு ஏற்ற கிருபையை நீங்கள் தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இன்னும் வேற இம்முடைய ஜனங்கள் உடைய பிள்ளைகள் வேலைகளை ஒழுக்கம் இல்லாமல் செய்யக்கூடிய பழக்கத்திலே அவர்கள் அடிமையாக இருப்பார்கள் என்று சொன்னார். அதிலிருந்து அவர்களை விடுதலையாக்கி அவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைகளிலே கர்த்தருக்கு பயந்து உண்மையும் உத்தமும் உள்ள ஊழியக்காரர்கள் வேலைக்காரர்களுமாய் இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உடைய கரத்தில் அத்தனை பேரையும் ஒப்பு கொடுக்கிறேன். பாதுகாத்து வழி நடத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நாளை கர்த்தருடைய வார்த்தையோடு சந்திப்போம்.